ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாழும் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்வது நமக்கு மிக ஆச்சரியமாகவே இருக்கிறது. உலகமெங்கிலும் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆக்சிடென்ட்டுகள், அது மாத்திரமல்ல குணமாகாத வியாதிகள், பலவிதமான சூழ்நிலைகளிலே இன்றைக்கு மனிதன் பலவிதங்களிலே பாடுபட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் என்கிற ஒன்று சம்பவிக்குமேயானால் நாம் எங்கே போவோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே மரணம் வந்தாலும் கூட, ஒன்று நாம் நம்மை படைத்த தேவனிடத்தில் செல்ல வேண்டும், அல்லது பாதாளத்துக்கு செல்ல வேண்டும். இந்த ரெண்டு காரியம்தான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க. அப்போ நம்ம மரித்து ஒருவேளை பரலோகத்துக்கு நம்ம செல்வோம் என்று சொன்னால், நம்மை படைத்த தேவனிடத்தில் செல்வோம் என்று சொன்னால், அந்த தேவன் நம்மை பார்த்து நீ இந்த பரலோகத்தில் வருவதற்கு அல்லது என்னிடம் வருவதற்கு உன்னிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டால் நாம் அவரிடத்தில் என்ன பதில் சொல்லுவோம்? இன்றைக்கு நம்முடைய நிலைமை யோசித்து பார்த்தால் அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறோம். காரணம், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு விரோதமாகவே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த மனிதனுக்காக பரலோகம் என்கிற அல்லது மோட்சம் என்கிற சொர்க்கம் என்கிற ஒரு நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது ஒரு இலவசமான ஒரு ஈவு. ஆண்டவர் நம்ம அதை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்மை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், மனிதன் ஒரு பாவியாகவே இருக்கிறான். பாவம் என்று சொன்னால் ஏதோ கொலை செய்வதுதான் பாவம் என்று சொல்லி நாம் எண்ணிவிடக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பேச்சிலேயோ நடக்கையிலேயோ சிந்தையிலேயோ எதை செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமாக பாவமாய் மாறிவிடும். இன்றைக்கு நம்முடைய பேச்சிலே, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய சிந்தையிலே இந்த மூன்று காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு மூன்று பாவம் செய்வோம் என்று சொல்லி நாம் வைத்து கொண்டால், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் ஒருவேளை நமக்கு இறைவனது கிருபையினாலே ஒரு 70 ஆண்டுகள் நம்ம அந்த பூமியிலே வாழ்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 80,000 பாவங்கள் வந்துவிடும். அப்போ நம்முடைய ஆயுசு நாளிலே அவ்வளவு பாவம் செய்வோம் என்று சொன்னால் எப்படி நாம் ஆண்டவரிடத்தில் போக முடியும்? எப்படி அந்த சொர்க்க ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே நாம் பங்கடைய முடியும்? நிச்சயமாகவே முடியாது. ஆகவே மனிதன் பாவியாகவே இருக்கிறான். அதே சமயத்தில் தேவனை குறித்து நாம் எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் இரக்கமுள்ளவர். அதே சமயத்தில் அவர் நீதியுள்ள தேவனாயிருக்கிறார். மனிதன் மேலே இரக்கம் பாராட்டுகிறார், அதே சமயத்தில் நீதியுள்ளவர். நாம் செய்த பாவங்கள் மீது அவர் இரக்கப்பட்டு நம்மை மன்னிக்க விரும்புகிறார். அதே சமயத்தில் நாம் செய்த பாவத்திற்காக நம்மை தண்டிக்கவும் விரும்புகிறார். ஆகவேதான் அந்த ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செய்ய முடியும். அவர்தான் தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை இந்த உலகத்தில் சிந்தி சிலுவையிலே மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் இரத்தத்தினாலேதான் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் சுத்திகரிக்க முடியும். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சொர்க்க ராஜ்யத்திற்கு நாம் பங்காளிகளாய் மாற முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே இந்த பூலோகில வந்து மனுஷனைப் போல வாழ்ந்து மனிதன் மத்தியிலே அற்புத அடையாளங்களை செய்து அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம் நம்புவது அல்லது எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வது என்று சொன்னால், அதற்கு ஒரே ஒரு காரியம்தான் வேதம் சொல்லுகிறது. அது விசுவாசம், நம்பிக்கை என்று சொல்லி சொல்லுவார்கள். வேதம் அதை விசுவாசம் என்று சொல்லுகிறது. விசுவாசம் அல்லது நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? நம்முடைய மூளையிலே இருக்கிற ஒரு அறிவு தான் நம்பிக்கை அல்லது விசுவாசம்.
உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால், நாம் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம், அது போதும் எனக்கு. சிலர் நினைக்கிறாங்க, இந்த இயேசுவை குறித்து எனக்கு நன்றாய் தெரியும், அவரை குறித்து நான் படித்திருக்கிறேன், அல்லது அவரை குறித்ததான சில படங்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆகவே இயேசுவை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். இந்த மூளை அறிவு ஒரு விசுவாசம் அல்ல, இந்த மூளை அறிவு ஒரு நம்பிக்கை அல்ல. அப்படி என்று சொன்னால், விசுவாசம் என்று சொன்னால் முழுவதுமாக இயேசுவையே நம்புவதுதான் விசுவாசம். அந்த பரலோக வாழ்க்கைக்காக, அந்த சொர்க்க வாழ்க்கைக்காக நம்மை முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பது, நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்பது, அதுதான் விசுவாசம். நான் ஒரு சம்பவத்தை சொல்லி இதை விளக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் கடலிலே படகிலே சென்று கொண்டிருக்கிறான். திடீரென காற்றடிக்கிறது, புயல் அடிக்கிறது, அந்த படகு கவிழக்கூடிய நிலைமையிலே வந்து விடுகிறது. கடைசியிலே படகு உடைந்து விடுகிறது. ஒரு சிறிய மரத்துண்டிலே அவன் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் அந்த வழியாக ஒரு பெரிய கப்பல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. கப்பலில் இருக்கிற மாலுமி தொலைநோக்கியின் மூலமாக அவன் தூரத்திலே இந்த படகிலே சிக்கி தவித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த மனிதனுடைய காரியத்தை அவன் தொலைநோக்கி மூலமாய் பார்க்கிறான். சமீபத்து வரும்பொழுது அவனை நோக்கி அவன் சொல்கிறான், தம்பி, நீ பிடித்திருக்கிற இந்த மரக்கட்டையை விட்டுவிட்டு நான் போகிற இந்த பாதுகாப்பு வளையத்தை நீ பிடித்து கொண்டால் நிச்சயமாகவே உன்னை நான் மேலே தூக்கி உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வேன். அவன் என்ன செய்யணும்? ஒன்று, அந்த பிடித்திருக்கிற கட்டையை விட்டுவிட்டு இவன் போடுகிற அந்த பாதுகாப்பு வளையத்தை பிடித்து கொண்டால் நிச்சயமாய் உயிர் தப்புவான். அதுதான் நம்பிக்கை. நாம் இதுவரைக்கு எதை எதன் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கலாம், அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுவிட்டு முழுவதுமாக ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு அந்த பரலோக ஆசீர்வாதத்தை தருவார். அன்பானவர்களே, அதுதான் ஒரு முழுமையான ஒரு விசுவாசம். இப்போ உங்கள் கையில் ஒரு சாவி கொத்து இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த சாவி கொத்தில் எந்த சாவியை எடுத்தால் எதற்கு போடலாம் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே போலதான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது ஆண்டவராய் இயேசு மட்டும்தான் நமக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவார் என்கிற முழு நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட முடியும். ஆண்டவராகி இயேசு அந்த விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் தருக வல்லவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.